தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு நமக்கு தெரியும். இங்க தேவன் சொல்றாரு உங்களால கூடாதது ஒண்ணுமே கிடையாது. ஆனா நல்லா பாருங்க, தேவன் எல்லாம் செய்ய முடியும்னா, நான் தேவனிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லைன்னா, என்னாலையும் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. வாசிப்போம் இந்த வசனத்திலிருந்து கூட இந்த செய்தியை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 17:15-16. ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானார். கை தட்டுங்க ஒரு தடவைக்கு. எல்லாம் சொல்லுங்க. இயேசு பிசாசை துரத்தினார், அந்த இளைஞன் சுஸ்தமானான். ஆமென். வாசிப்போம் தொடர்ந்து. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். இந்த கேள்வி ஊழியர்கள் கேட்பதே இல்லை. அதான் சிக்கலே. ஒருத்தனுக்கு போய் ஜோம் பண்ணுறோம், அவன் சுகமாகறதில்ல. அவன் சுகமாகலன்னா அது இவனை கேள்விக்குள்ளாக்குகிறதே இல்லை. ஏன்னா இவன் ஏற்கனவே சுகமாகாதுன்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் ஜெபிச்சிருக்கான். இந்த சீஷர்கள் வந்து பெரிய அளவு விசுவாசி கேட்டனா கூட அவனுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. என்ன கேள்வினா, ஏன் நான் ஜோம் பண்ணும்போது என் வாழ்க்கையில் இது நடக்கலை என்கிற கேள்வி மாத்திரம் ஊழியர்கள் மத்தியிலே விசுவாசிகள் மத்தியிலே ஸ்ட்ராங்காக எந்திரிச்சிருந்துச்சுன்னா, நிச்சயமாக நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அடுத்த இடத்துக்கு கட்டாயம் வந்திருக்கும். நான் டிப்ரெஸ் ஆகிறவங்களை பற்றி பேசலை. ஏன் நடக்கலை அது அந்த ஏன் வேற, ஐயோ ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் அப்படின்வாய், அந்த ஏனே கேட்கல. இது வேற ஏன் கேள்வியில் வந்து விசுவாச கேள்வியில் இருக்கிறது. அதே எலியா கேட்டது, எலியாவின் தேவன் எங்கே என்கிற கேள்வி அவிசுவாச கேள்வி அல்ல, அது விசுவாச கேள்வி. கேள்வி கேட்கும்போது விசுவாசத்தோடு கேட்குறான். அவிசுவாசத்தில் வர்றது என்னையா சொன்னீங்க ஒன்றும் அப்படி கேட்கலாமே. எலியாவின் தேவன் எங்கே என்று சொன்னப்போ, இவ்வளோ செஞ்ச தேவன் எலியாவை கொண்டு செய்வாரானால் என்னை கொண்டு அவர் செய்ய முடியும். எலியா இல்லை, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் எலியாவின் தேவன் இருக்கிறார்ல, அதான் அவனுடைய கேள்வியாக இருந்தது. எலியா போய்விட்டாலும் எலியாவின் தேவன் எங்கே, அந்த கேள்வி தான் விசுவாசத்தின் வெளிப்பாடு. இங்கே இவங்களும் கேட்குறாங்க, ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு என்று. அப்பொழுது இயேசு சொன்ன பதில் என் அன்புக்குரியவர்களே அவருடைய கண்களை திறக்கக்கூடியதாக இருந்தது. வாசிப்போம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால் தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போ. லைஃப்ல எப்பவுமே ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே தேவன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அவைகள் எல்லாம் நம்ம லைஃப்ல வந்து, வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இட் இஸ் எ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் அவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே எண்டு கிடையாது, அது பெண்டு தான். ஸோ ஒரு சிறப்பான இடத்துக்கு நேரம் உங்களை கொண்டு செல்வதற்காக உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவோம். உங்கள் அவிசுவாசத்தினால் தான் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிப்போம். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் மலையை பார்த்து அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு நமக்கு தெரியும். இங்கே தேவன் சொல்றாரு உங்களால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. ஆனால் நல்லா பாருங்க, தேவன் எல்லாம் செய்ய முடியும்னா, நான் தேவனிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லைன்னா, என்னாலையும் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. ஆமென். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே
இல்லைனா என்னாலையும் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. திரும்ப ஒரு சொல்லுங்க, அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லைனா என்னாலையும் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. கையை தட்டுங்க. அவருக்கு ஆமே. என் சிந்தனை மறுரூபம் அடைவதாக. விழுந்து போன என்னுடைய மனது மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே எழுந்து நிற்பதாக. ஆமே ஆமே.